அனைவருக்கும் வணக்கம். வீடு என்பது வெறும் மண் செங்கல்களால் ஆன ஒரு உயிரில்லாத பொருள். அதை முறையாக பராமரிப்பதன் மூலம் அதற்கு இல்லம் என்கிற உணர்வு ரீதியான அந்தஸ்து கிடைக்கிறது. அந்த அளவிற்கு வீட்டு பராமரிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. நம் வீட்டில் உள்ள அறைகளையும் பொருட்களையும் கிருமிகளின்றி சுத்தத்துடன் பராமரிக்கும் முறைகளை பற்றி தான் இன்றைக்கு நம்ம தொகுப்பில் பார்க்க போகிறோம். கூடம். கைப்பிடி அளவு வேப்பிலையை நன்கு அரைத்து கொள்ள வேண்டும். அதை தண்ணீரில் கலந்து வடிகட்டவும். உப்பு மற்றும் சிறிது பொடித்த கற்பூரத்தை அதனுடன் சேர்க்க வேண்டும். அந்த நீர்க்கலவியில் ஒரு பருத்தி துணியை நனைத்து ஜன்னல் கம்பிகள் ஓரங்கள் நிலைகளில் துடைத்தால் பூச்சி கொசு கரையான் முதலான தொல்லைகள் அறவே இருக்காது. ஒரு பாட்டிலின் மூடியில் சிறு துளைகள் போட்டு அந்த பாட்டிலுக்குள் அதே நீர்க்கலவையை நிரப்பவும். இப்பொழுது பாட்டிலை அழுத்தி அந்த நீரை தரையில் ஸ்ப்ரே செய்து மாப் போடலாம். அவ்வாறு செய்தால் வீடு துடைக்கும் போது வாளியில் தண்ணீர் எடுத்து குனிந்து பிழிந்து சிரமப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இரண்டாவதாக, உணவு உண்ணும் இடம் சுத்தம் செய்ய. வாஷ்பேஷனில் அடைப்பு பிரச்சனை நீங்க முட்டை ஓட்டை நன்றாக பொடித்து வாஷ்பேஷனில் ஓட்டையிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தூவிவிட வேண்டும். பின் மறுநாள் காலையில் அதிக அழுத்தத்துடன் நீரை கொடுத்து அந்த பகுதியில் ஊற்றவும். இதனால் அந்த ஓட்டையில் அடைத்திருக்கும் பாசம் அழுக்கு போன்றவை சுத்தமாக வெளியேறிவிடும். சமையலறை சுத்தம். சமையலறை எண்ணெய் பிசுபிசுப்பு நீங்க வினிகர் உப்பு கற்பூரம் ஆகியவற்றை தண்ணீரில் கலந்து சோப்பு ஆயில் வைத்து நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். இம்முறையை பயன்படுத்தினால் எண்ணெய் பசை நீங்கி இடம் பளிச்சென்று இருக்கும். படுக்கையறை சுத்தம். மர சாமான்களில் கரையான் அரிக்காமல் இருக்க ஒரு எலுமிச்சை அளவு கற்பூர கட்டியை பொடியாக்கி அரை லிட்டர் தண்ணீரில் கலக்க வேண்டும். பின் அந்த நீரை கட்டில் மேஜை ட்ரெஸ்ஸிங் டேபிள் முதலான மர சாமான்கள் மீதும் அருகிலும் தெளித்து விட்டால் வெகு நாட்களுக்கு கரையான் அருகில் அண்டாது. கழிப்பறை சுத்தம். கழிப்பறை டைல்ஸ் இடுக்குகளில் இருக்கும் அழுக்குகளை நீக்க ஒரு லிட்டர் தண்ணீரில் மூடியளவு வினிகரையும் கையளவு உப்பையும் கலந்து கொள்ள வேண்டும். அந்த நீரை கழிப்பறை டைல்ஸ்களில் ஊற்றிவிட்டு சிறிது நேரம் கழித்து சோப் பவுடர் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். இப்பொழுது டைல்ஸ் இடுக்குகளில் இருக்கும் அழுக்குகள் அறவே மறைந்திருக்கும். நன்றி.